வணக்கம். 5ஆம் வகுப்பு இயல் 3 இலக்கணம். தலைப்பு சொற்றொடர் அமைப்பு முறை. சொற்றொடர்னா ஒரு தொடரை எவ்வாறு ஒரு சொற்றொடரை ஒரு வாக்கியத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு வாக்கியம் அமைவதற்கு எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை, இந்த மூன்று மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. முதல்ல எழுவாய். எழுவாய் என்றால் என்ன? எழுவாய் என்பது ஒரு தொடரில் யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே எழுவாய். யார், எது, எவை, யாவர் இந்த 4 வினாக்களுக்கும் விடையாக எந்த சொல் வருகிறதோ அதுவே எழுவாயாக கருதப்படுகிறது. உதாரணமாக தென்றல் நடனம் ஆடினால், இவ்விடத்தில் தென்றல் என்னும் பெயர்ச்சொல் இடம்பெறுகிறது. எழுவாய் எப்பொழுதும் பெயர்ச்சொல்லாகவே இருக்கும். பெயர்ச்சொல்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கின்ற சொல், அனைத்தும் பெயர்ச்சொல். மரம், மரம் என்பது பொது பெயர். அதற்கு சிறப்பு பெயர் என்ன? தென்னை மரம், வேப்ப மரம். இந்த மாதிரி ஒன்றன் பெயரை குறிக்கின்ற சொல் பெயர்ச்சொல். இவ்விடத்தில் வந்து உங்களுக்கு தென்றல் நடனம் ஆடினால், தென்றல் என்பது ஒரு பெயர்ச்சொல். இந்த சென்டென்ஸில், இந்த தொடரில் தென்றல் என்பது எழுவாயாக கருதப்படுகிறது. அடுத்த பொருள் செய்யப்படும் பொருள். செய்யப்படும் பொருள் என்றால் என்ன? ஒரு தொடரில் ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தில் யாரை, எதனை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செய்யப்படும் பொருள். யாரை, எதனை, எவற்றை. எடுத்துக்காட்டு, தென்றல் நடனம் ஆடினால். தென்றல் என்பது எழுவாய். இவ்விடத்தில் நடனம் என்பது செய்யப்படும் பொருள். நடனம் என்பது செய்யப்படும் பொருள். என்ன ஆடுறா, எதனை ஆடுகிறாள்? அவ நடனம் ஆடுகிறாள் இல்லையா? அப்போது நடனம் ஆடினாள். அடுத்தது பயனிலை. பயனிலை என்பது ஒரு தொடரில் அமைந்துள்ள வினை முற்றையே பயனிலை என்கிறோம். வினை முற்றுனா ஒரு செயலினுடைய முடிவு. ஆடுதல், பாடுதல், நடித்தல், எழுதுதல், படித்தல், ஓடுதல், இவை எல்லாமே செயல், அதாவது ஒரு வினை. அந்த வினையினுடைய முற்று என்பது முடிவு பெறுவது. அந்த முற்றையே வினை முற்று என்கிறோம். இங்கே உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு தென்றல் நடனம் ஆடினால், ஆடினால் என்பது வினை முற்று. இப்போது இந்த தொடரில் சில முக்கிய குறிப்புகள் உண்டு. முதல் குறிப்பு, எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு தொடரில் இடம்பெற்றிருக்கும். சில நேரங்களில் எழுவாயோ செய்யப்படும் பொருளோ இல்லாமலும் தொடர் அமையும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு தொடர் கொடுப்பாங்க, அதில் எழுவாய் இடம்பெற்றிருக்கா, செய்யப்படும் பொருள் இடம்பெற்றிருக்கா, பயனிலை இடம்பெற்றிருக்கா நமக்கு தெரியணும். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, நடனம் ஆடினால். இத்தொடரில் எவை இல்லை? நடனம் என்பது செய்யப்படும் பொருள், ஆடினால் என்பது ஒரு பயனிலை. அப்போ எது இல்லை? எழுவாய் இத்தொடரில் இடம்பெறவில்லை. எனவே சில தொடர்களில் எழுவாய் அமைவது இல்லை. அடுத்தது தென்றல் ஆடினால். தென்றல் என்பது என்ன? ஒரு பெயர்ச்சொல் இல்லையா? அப்போது பெயர்ச்சொல் என்றால் என்ன? எழுவாய். ஆடினால் என்பது, ஆடுதல் என்பது வினை, ஆடினால் என்பது வினை முற்று. அப்போது இங்கே எழுவாயும் வினை முற்றும் வந்திருக்கு. இந்த தொடரில் செய்யப்படும் பொருள் இல்லை. 4வது ஒரு தொடர் எழுவாய் அல்லது செய்யப்படும் பொருள் இல்லாமல் அமையலாம். ஒரு தொடரில் ஒரு பெயர் இருக்காது அல்லது அந்த செய்யப்படும் பொருள் இருக்காது, ஆனால் கண்டிப்பாக வினைமுற்று என்பது இடம்பெற்று இருக்கும். இவ்வாறு எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலையை கொண்டு வாக்கியங்களை நம்ம உருவாக்கலாம். ஆனால் உருவாக்கும் பொழுது அதில் அந்த தொடரில் எவை எழுவாய், செய்யப்படும் பொருள் எது என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும். எழுவாய் என்பது ஒரு பெயரை குறிக்கின்ற சொற்களாக இருக்கும். செய்யப்படும் பொருள் என்பது நம்ம என்ன செய்கிறோம் என்ற அந்த ஒரு செயலை. இப்போ நடனம் என்பது ஒரு செயல் இல்லையா?
ஆடினால் என்பது ஒரு வினை. நம்மை ஆடி நடனம் ஆடுகிறாள். அந்த இடத்துல நடனம் என்பது செய்யப்படும் ஒரு பொருளாக அங்கே கருதப்படுகிறது. பயனிலை என்பது வினையினுடைய முடிவு, வினை முற்று. ஆடினால், ஆடி முடிச்சிட்டாங்க. ஆடுதல் என்பது வினை, அதனுடைய முடிவு ஆடினால் என்பது வினை முற்று. இவ்வாறு எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை என்பதை பற்றி இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ இங்கே நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்கிறேன். மாதவி சித்திரம் தீட்டினாள். மாதவி சித்திரம் தீட்டினாள். சித்திரம் என்பது என்னது? ஒரு படம் இல்லைங்களா, ஒரு படத்தை வரைகிறது. அப்போது மாதவி என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். பெயர் அங்கு வருவதனால் அந்த இடத்துல என்ன இடம் பெறுது? எழுவாய் இடம் பெறுகிறது. சித்திரம் என்பது செய்யப்படும் பொருள். அந்த இடத்துல என்ன செய்ய போகிறாங்க இல்லையா, அதனுடைய பொருள் சித்திரம். பயனிலை என்பது என்னது? ஒரு வினையினுடைய முடிவு, ஒரு செயலினுடைய முடிவு. தீட்டினால், படத்தை வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. அப்போது சித்திரம் தீட்டினால். தீட்டினால் என்பது பயனிலை. மாதவி சித்திரம் தீட்டினால். மாதவி என்பது எழுவாய், செய்யப்படும் பொருள் என்பது சித்திரம், தீட்டினால் என்பது பயனிலை. அடுத்தது, கிளி பழம் தின்றது. கிளி என்பது எழுவாய், தின்றது. எதனை தின்றது? பழம் இல்லையா, அந்த இடத்துல பழம் என்பது செய்யப்படும் பொருளாக வருகிறது. தின்றது என்பது சாப்பிட்டு முடிந்தது இல்லையா, ஒரு செயலை முடிச்சிருக்கு, அதுதான் பயனிலை. இவ்வாறு நீங்களும் ஒரு நோட்டில் சென்டென்ஸை எழுதி அதை எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலையாக பிரித்து நிறைய சென்டென்ஸை நீங்கள் உருவாக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி மாணவர்களே.